டு ஜாஹி இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம், ஃபிசிக்கல் சயின்ஸ் பார்ட் 1. இதில் வந்துட்டு 5 மார்க், அதுக்கப்புறம் வந்துட்டு 10 மார்க், 1 மார்க் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 மார்க் வந்து பார்ப்போம். ஒரு ஆசிரியர் பிரச்சனைக்குரிய குழந்தையை கண்டறியும் போது என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் வந்து குழந்தைக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் வந்துட்டு கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எவை புரிதல் படிநிலையை சார்ந்தது? இதுக்கு வந்துட்டு ஆய்வு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை மறைமுக கட்டளை தூண்டுகிறது? கூட்டு கல்வி திட்டம். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4வது கொஸ்டின் வந்துட்டு என்னென்னா, மாணவர்கள் அதிகம் உள்ள வகுப்பறையில் ஆசிரியர் என்ன நுணுக்கங்களை கையாள வேண்டும்? ஆன்சர் வந்துட்டு விரிவுரை அளித்தல் மற்றும் எழுத வைத்தல். இதான் வந்துட்டு அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5th கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எவை புலனியக்க வகையை சார்ந்தது? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு உடல்சார் செயல்பாடு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க, 3 5 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு கலப்பு முறை கற்றல் மற்றும் தலைகீழ் முறை கற்றல் இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. டி கொஸ்டின், பொருளறிவியல் கற்பித்தலில் பயன்படும் 3 திறன்களை பற்றி விளக்குக. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் வந்துட்டு செயல்பாட்டு வழிகட்டலுக்கும் படைப்பாற்றல் கல்வி முறைக்கும் உள்ள வேறுபாடை காண்க. 9th கொஸ்டின், வகுப்பறையில் கற்பித்தல் ஊடகத்தின் தேவைகள் என்ன, அவற்றை தெளிவாக விவரி. 10th பொருளறிவியல் என்றால் என்ன, பொருளறிவியலின் தன்மையை விவரி. இதில் எது வந்துட்டு நல்லா 3 தெரியுதோ அதை வந்துட்டு அழகாக வந்து எழுதிருங்க. ஒரு 4 பேஜஸ் வந்து 5 மார்க் வந்துட்டு எழுதுங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10 மார்க்கு. மார்க் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 10 மார்க் வந்து கேட்டிருப்பாங்க. எது நல்லா தெரியுதோ அதை வந்து ஒன்று அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு 11வது கொஸ்டினில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கற்பித்தலின் 3 படிநிலைகள் என்ன, அவற்றை விளக்குக. செகண்ட் வந்துட்டு ஃப்ளூமின் திருத்தப்பட்ட வகைப்பாட்டை விளக்குக. நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின், பொருளறிவியலில் நிலை 1க்கான ஏதேனும் ஒரு பாடத்திட்டத்தை எழுதுக. செகண்ட் கொஸ்டின், ஒரு நல்ல பாடத்திட்டத்தின் பண்புகள் என்ன? 13வது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அழகு திட்டம் மற்றும் ஆண்டு திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? ஆவண்ணா வந்துட்டு மாணவர் மைய கற்பித்தலின் நன்மை மற்றும் தீமைகளை விவரிக்க. இதில் எது நல்லா தெரியுதோ அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 14வது, கணினி வழி கற்பித்தல் என்றால் என்ன, அவற்றின் பயன்கள் மற்றும் தேவைகள் என்ன என்பதை விவரி. அதில் 2வது கொஸ்டின் வந்துட்டு நுண்ணிலை கற்பித்தல் வரையறு மற்றும் அவற்றின் படிநிலையை விளக்குக. 15வது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கருத்து வரைபடத்தின் பண்புகளை விளக்குக. ஆவண்ணா வந்துட்டு வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய முதல்நிலை மற்றும் 2ம் நிலை தரவை விளக்குக. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.